இல்ல போலீஸுக்கெல்லாம் பயந்தா பொது சேவை செய்ய முடியுமாயா? அப்ப வருமானம் வருமானம் பாக்குறவனுக்கு ஏதையா வருமானம்? ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தம்ப்நெயில் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. நம்மகிட்ட ஒரு 7-8 மஃப்ளர் இருக்குங்க. ஒவ்வொரு மஃப்ளராக போட்டு எப்படி சவுண்டு வருது, எவ்வளோ பீட்டு கிடைக்குது, ஒரிஜினலில் எப்படி வரும், ஆல்டரில் எப்படி வரும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த மஃப்ளர் பார்த்தீங்கன்னா நாமளே ரெடி பண்ண மஃப்ளருங்க. இது பைப்பில் ஓட்டை போட்டு ரெடி பண்ண மஃப்ளருங்க. இந்த மஃப்ளர் பாருங்கள், வெறும் இரும்பு பைப்புங்க. இரும்பு பைப்பில் ஓட்டை போட்டு, இதில் ஓட்டை இல்லை, அங்கே மட்டும்தான் ஓட்டை போட்டு எடுத்துருக்கோம். வெடிக்கிற மாதிரி சவுண்ட் வருது இந்த மஃப்ளர். அப்படியே ஒவ்வொன்றா போட்டு கட்டுறோம் இப்போ நீங்கள் ஒரு பீட் கேட்டிருப்பீங்க. இது வந்து ஒரிஜினல் மஃப்ளருங்க. இதோட பீட்டு தான் இது. ஒரிஜினல் மஃப்ளர்லேயே பீட் மாறி மாறி வரும். எல்லாமே காட்டுறேன். எங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மஃப்ளர் தான். இதில் பாருங்கள், இந்த இடத்துல ஓட்டை இருக்கும். அப்படியே போட்டுருக்கீங்க வாங்க. அப்ளையா போட்டதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓட்டை இருக்காது, இதில் பார்த்து இந்த இடத்துல ஓட்டை இருக்கும். சவுண்டு பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. எங்க இது ஒரிஜினல் மஃப்ளர் தான். இந்த ஒரிஜினல் மஃப்ளர் சவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கடையும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். வேற ஒன்றும் இல்லை பெருசாக. இது பாருங்க, இது ஃபுல்லாகவே இரும்பு பைப்பு, இதுவும் பைப்பு. அப்படியே ஃபஸ்ட்டு போட்ட இரும்பு பைப்பில் பார்த்தா இந்த இடத்துல ஹோல்ஸ் இல்லை, இதில் ஹோல்ஸ் இருக்குது. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. தெரியும் அது ரெண்டுக்கும் பாருங்கள். இதில் வந்து இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது, இதில் வந்து ஹோல்ஸ் இல்லை. இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் சவுண்டு பார்த்தீங்கன்னா இது வெடிக்கிற மாதிரி இருக்குது ஃபுல்லாக. இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது சவுண்டு பார்க்க. இது மேனுவலாக நாமளே ரெடி பண்ணது தான். நம்ம செலவு பண்ணார் வண்டி எடுத்து. ஆமாம், இது பாருங்கள், இது சின்ன பைப்பு. இது இதில் இங்கே மட்டும் ஹோல்ஸ் இருக்கும், இங்கே ஹோல்ஸ் இல்லை. இதுவும் பார்த்தா வெடிக்கிற மாதிரி தாங்க பீட்டு. இங்கே பாருங்கள், ஆயில் எவ்வளோ ஆயில் நிற்குது நம்மளோட சைலன்சருக்குள்ள. ₹1 அதுக்கு வண்டி எடுத்ததோட சேர்த்து. ஆமாம், அன்னைக்கு வாங்கின 30,000 வாங்க. இதெல்லாம் பாருங்கள், டீசெண்டான சைலன்ஸ் இருக்குங்க. பெருசாக சவுண்டே வரல. இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணுங்களே. அதெல்லாம் போட்டுட்டா கொஞ்சம் வயசானவங்களே அது மாதிரி போட்டுக்கலாம். இது அதே மாதிரி தாங்க. இது பாருங்கள், இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது மஃப்ளரு. இது கிளாத் போட்டு கட்டியிருக்கும். இது இந்த மஃப்ளர் தாங்க நம்மளோட பழைய மஃப்ளரு. இதை நான் போடுற மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். இது அந்த இங்கே ஒரு இதாக இருக்கும் அடைப்பாட்டை, அதோட ஃபுல்லாக கட் பண்ணுறது. அதோட சவுண்டு மட்டும் எப்படி வருதுன்னு
பழைய மஃப்ளருங்க, சவுண்டு நல்லா வரும் நீங்களா, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் இந்த சவுண்டு பார்க்க, கொஞ்சம் பசங்க ஓட்டுற மாதிரி இருக்கும் நீங்களா. மீதியெல்லாம் பார்த்தா ஒன்று ஒன்று ரொம்ப சவுண்டு ஒரு வெடிக்கிற மாதிரி, ஒவ்வொன்றும் சவுண்டே வராது. இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் நீங்களா. இதை போட்டு பார்ப்போமா, வேறு இதே இல்லை உள்ளீங்க. இதுவும் நம்ம மேனுவலாக செஞ்ச மஃப்ளர் தாங்க, இந்த இடம் உடஞ்சிருச்சு கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்காங்கட்டி. இதெல்லாம் ரொம்ப சவுண்டு வரும் இல்லையா, ஒரு 80-90 போயில நல்லாயிருக்கும் பீட்டு. ஆனால் லோக்கலில் ஓட்டினா அந்த சந்தலியில் ஓட்டினீங்க சட சட சடம் ரொம்ப வெடிக்கிற மாதிரி சவுண்டாக வருங்க. கடல் கடந்து போயிட்டு வந்தாலும் எத்தனை ஊர்னு இது மாறு மாதிரியா, இங்கே எப்பவுமே சிங்கிள் மாதிரியா. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.